உலகக்கோப்பை கிரிக்கெட்டில் நடப்பு சாம்பியன் இங்கிலாந்து அணிக்கு அதிர்ச்சி அளித்து ஆப்கானிஸ்தான் அணி அறுபத்தி ஒன்பது ரன் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது டெல்லி அருண்ஜேட்லி மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் டாஸ் வென்ற இங்கிலாந்து அணி பந்து வீச தீர்மானித்தது இதனையடுத்து பேட்டிங்கை தொடங்கிய ஆப்கானிஸ்தான் அணிக்கு குர்பாஸ் ஜட்ரன் இணை முதல் விக்கெட்டிற்கு நூற்றி பதினான்கு ரன்கள் சேர்த்து சிறப்பான தொடக்கம் தந்தது முப்பத்தி மூன்று பந்துகளில் குர்பாஸ் அதிரடியாக அரைசதம் விளாசினார் ஐம்பத்தி ஏழு பந்துகளில் எண்பது ரன்கள் குவித்த நிலையில் அவர் ஆட்டமிழந்தார் இதற்கிடையே நான்கு விக்கெட்டுகள் சரிந்தாலும் ஆறாவது வீரராக களமிறங்கிய இக்ராம் அலிகில் ஐம்பத்தி எட்டு ரன்கள் திரட்டி ஆப்கானிஸ்தான் அணி இருநூற்று ஐம்பது ரன்களை கடக்க உதவி புரிந்தார் இறுதிக்கட்டத்தில் ரஷீத்கான் இருபத்தி மூன்று ரன்களும் முஜிபுர் ரஹ்மான் இருபத்தி எட்டு ரன்களும் சேர்க்க ஆப்கானிஸ்தான் அணி நாற்பத்தி ஒன்பது புள்ளி ஐந்து ஓவரில் இருநூற்று எண்பத்தி நான்கு ரன்கள் சேர்த்தது பின்னர் இருநூற்றி எண்பத்தி ஐந்து ரன்கள் சேர்த்தால் வெற்றி என்ற இலக்குடன் அடுத்து களமிறங்கிய இங்கிலாந்து அணியில் முக்கிய வீரர்களான பேஸ்ட்ரோ ஜோ ரூட் ஜோஸ் பட்லர் உள்ளிட்டோர் சொற்ப ரன்களில் ஆட்டமிழந்தனர் இதனால் தடுமாற்றமடைந்த இங்கிலாந்து அணி கடைசி வரை மீள முடியாமல் இருநூற்று பதினைந்து ரன்களுக்கு பணிந்தது அரைசதம் அடித்து தனி நபராக போராடிய ஹாரி புரூக் அறுபத்தி ஆறு ரன்களுக்கு ஆட்டமிழந்தார் இதன் மூலம் அறுபத்தி ஒன்பது ரன்கள் வித்தியாசத்தில் அசத்தல் வாகை சூடிய ஆப்கானிஸ்தான் அணி உலகக்கோப்பை தொடரில் முதல் வெற்றியை பதிவு செய்தது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க